உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ் கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய canext.ca/consultation ஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. ஒரு பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றியதில் உங்களால் மறக்க முடியாத அனுபவம் எதை சொல்கிறேன்? ஆமாம் சார், மொதல் படம் நான் மதுரெட்டு தேனி வழியாண்டிப்பட்டி உட்பண்ணேன். அந்த படமே வந்து நல்லா ஓடிச்சு, ஒரு 50 நாளுக்கு மேலே ஓடிச்சு அந்த படம். அந்த படத்தில் வந்து என் ஒர்க்கை வந்து ரொம்பவே லைக் பண்ணாங்க அந்த டைரக்டரு, அந்த ப்ரொடியூசரும். தொடர்ந்து அவங்க அடுத்தடுத்து படங்கள் பண்ணும்போது நம்மளை தான் வச்சு ஒர்க் பண்ணாங்க. அண்டு அந்த படத்துக்கு நான் பண்ண ப்ரொமோஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வர ஆரம்பித்து நானும் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நான் திரும்பவும் சொல்லுதேன்னா, பிஆர்ஓவாக சர்வைல் பண்ணுறது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதில் தான் சரி ஓகே, நம்ம மீடியாவிலேயே அப்படியே கண்டினியூ பண்ணலாம், ஏதாவது படங்கள் வந்தால் ஒர்க் பண்ணோம், இல்லை இது பண்ணலாம். சர்வே டெய்லி சர்வேல ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து மிகப்பெரிய சிரமமான ஒரு விஷயம். ரெண்டாவது, நமக்கு அந்த நம்ம சினிமாவில் நடித்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டத்தில் நான் இல்லை, என்னோடய கேரக்டருக்கும் அது வந்து செட் ஆகலை. ஏன்னா நம்ம ஆர்டிஸ்ட்டையும் டெக்னீஷியனையும் வெளியிலேருந்து பார்க்குறது ஒரு மாதிரி இருக்குது, அவங்க பக்கத்தில் வந்து பார்க்கும்போது அவங்க அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. அது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு ஒரு காமன் ஆடியன்ஸ் இப்போ எப்படி இருக்கானோ அப்படி தானே நம்ம சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி இருந்திருப்போம். அதை பார்த்தோன்னே ஐயோ, இவங்க என்ன ஸ்க்ரீனில் எப்படி இருக்கிறாங்க, நிஜத்தில் எப்படி இருக்காங்களே, அதனால் இவங்களோட இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு யாராவது நண்பர்கள் ஒர்க் பண்ணால் போய் நடிக்க போகலாம் அப்படின்னு சொன்னப்ப தான் சிவான்னு என் நண்பரோட நண்பர், அவர் வந்து ரெக்கன் ஒரு படம் பண்ணார். அதில் வந்து ஒரு சின்ன ரோல் தான், வேறு பெருசாலாம் பண்ணல. விஜய் சேதுபதி அடிக்க பாய்வார் சார் அதில். ஆமாம், அப்படியே அடி பாய்வார். விஜய் சேதுபதி அடிக்க பாய்ந்த வில்லன் அதில் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுதான் சொல்கிறேன் சார், அங்கீகாரங்கிறது நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டதே வந்து யூடியூபுக்கு வந்ததுக்கப்புறம் தான். மிகப்பெரிய அங்கீகாரங்கிறது இதில் தான் எனக்கு கிடைச்சது. நான் சினிமாவில் நடித்தா எவ்வளோ கிடைக்குமோ அங்கீகாரம், அதை தாண்டின அங்கீகாரம், அதை தாண்டின இது வந்து எனக்கு இதில் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷப்பட்டது இதில் தான். பிஸ்மி, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசில் என்னப்படுதோ அதை எழுதுகிற நபர் நீங்கள். அப்படி எழுதுகிற ஆட்களுக்கு வந்து நிஜமாக பிரச்சனைகள் பல வரதான் வரும். அது மாதிரி நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளில் முக்கியமானதுன்னா எதை சொல்கிறீங்க நீங்கள்? முக்கியமானது அப்படின்னா, சேரனுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படும். நிறைய இது மாதிரி நடக்கும். ஆனால் இப்போ நம்ம எழுதுறதையே வந்து சில பேர் வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணவங்களாம் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சத்யராஜ் சார் சொல்லலாம், எனக்கு அவர் ரொம்ப நண்பர், அடிக்கடி சந்திப்போம். அதே நேரம் நீங்கள் சொல்கிற மாதிரியான அந்த கான்ட்ரவர்சி நான் எழுதிடுவேன், அதில் நான் பார்க்கவே மாட்டேன். காலையில் எழுதியிருப்பேன், அந்த வண்ணத்தில் அன்றைக்கி காலையில் தான் வந்திருக்கோம். அவர் ஒரு 10 மணிக்கு படிச்சிருப்பார், நான் 11 மணிக்கு அவர் மீட் பண்ண போவேன். ஆனால் அவர் எந்த வருத்தத்தையும் காட்டிக்காமல் நம்மக்கிட்ட எப்போதும் போல் அந்த உள்ளன் போட பழகுவார். அதுக்கு ஒரு காரணம் கூட அவர் சொல்லுவார், என் வேலையை நான் பார்க்குறேன், உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர். ஆனால் அந்த பக்குவம் வந்து மற்ற ஆர்டிஸ்ட்கள்ட்டையெல்லாம் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரை வண்ணத்திரையில் ஒரு தொடர் எழுதியிருந்தேன். அப்போ வந்து இந்த பாரதி கண்ணம்மா காலகட்டத்தில் அந்த சேரனுக்கு என்னவெல்லாம் வந்து ஒரு கசப்பான அனுபவங்கள் இருந்தது, அதில் பார்த்திபன்லாம் எப்படி காரணமாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை நான் எழுதியிருந்தேன். பார்த்தா பார்த்திபன் ஃபோனை போட்டு வந்து ரொம்ப பார்த்திபன்னா நமக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் தான், பட்டா ரொம்ப வருத்தப்பட்டார். அப்படி ஆரம்பிக்கும் போதே, சார் உங்களுடைய தொடரை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னாரு. நன்றி சார்ன்னு, பல அத்தியாயங்கள் ரொம்ப நியாயமாக இருக்குது அப்படின்னாரு. தேங்க்யூ சார்ன்னு, பல அத்தியாயங்கள் ரொம்ப அநியாயமாக இருக்குன்னாரு. அதில் ஒன்று தான் இன்றைக்கி வந்தது அப்படின்னு ஆரம்பித்தார். என்ன சார் என்ன இந்த மாதிரி நீங்கள் எழுதுறீங்களே அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது வந்து யாரோ ரோட்டில் போகிறோம் சொல்லி நான் எழுதலை சார், அந்த படத்தில் சம்மந்தப்பட்டவர்கள் சொன்னதை தான் நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இவர் வேறு ஒரு வெர்ஷன் சொன்னார். ஓ அப்படியா சார், சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதையும் எழுதுவோம் அப்படின்னு சொன்னேன். இப்படி ரியாக்ட் பண்ணாங்க ஒரு பக்கம். ஆனால் சேரன் என்னென்னா என்கிட்ட ரியாக்ட் பண்ணது வந்து ரொம்ப வித்தியாசமானது, அதே சமயம் என்னை ரொம்ப வெறுப்பேற்றிடுச்சு. என்னென்னா, அந்த பாரசீக ரோஜான்னு ஒரு படம் அவர் தொடங்குவதாக இருந்தது, அந்த படம் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் வண்ணத்திரையில் வந்து அந்த படத்தினுடைய கதையை வந்து நான் எழுதிட்டேன். நான் ஏன் எழுதுனேனா, அதுக்கு பின்னால் வந்து ஒரு நோக்கம் இருந்தது. என்னென்னா, அப்போ தான் அந்த கோவை குண்டு வெடிப்பெல்லாம் நடந்த கட்டம். உங்களுக்கு தெரியும், கோவை குண்டு வெடிப்புக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு நல்ல மத நல்லிணக்கம்னு ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது அப்படி
மாற ஆரம்பிச்சுது. ஸோ அப்போ வந்து இப்படி ஒரு படத்தை இவர் எடுத்தார்னா அது வந்து இதை வந்து மேலும் ஒரு கீறலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். நான் எழுதிட்டேன், அதனால் படமே என்ன டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பயந்துட்டாங்க, ஐயோ இப்படி ஒரு படமாக எங்களுக்கு வேணான்னு சொல்லி படமே ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் வந்து அவருக்கு நல்ல பழக்கம், அவர் அஸ்டண்டாக இருக்கிற காலத்துலேருந்து எனக்கு தெரியும். குறைந்தபட்சம் நம்மகிட்ட ஃபோன் போட்டு என்ன பிஸ்மி இந்த மாதிரி எழுதிட்டீங்க இப்போ பார்த்தி பண்ண மாதிரி கேட்டிருக்கலாம்ல. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், டெய்லி வந்து ஒரு அஸ்டண்ட் வந்து என் வீட்டுக்கு அனுப்புவார், ஒரு பொக்கே வரும் நன்றி அப்படின்னு போட்டு ஒருத்தர் பொக்கையை கொடுப்பாரு. யாருங்க கொடுத்தா, சேரன் சார் ஆஃபீஸில் கொடுத்தாங்க, அப்படியே நான் வாங்கி வச்சுருவேன். அடுத்த நாள் இதே மாதிரி நன்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கே வரும், வாங்கி வச்சுருவேன். இப்படியே இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் நான் பார்த்தேன், அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு தம்பி நீங்கள் வா அப்படின்னு உடனே வந்தார். நீ யார், பொக்கே கடைக்காரனா இல்லை சேரன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறியா இல்லை நீ யார் நீ அப்படின்னு கேட்டேன். நான் சேரனுடைய அசிஸ்டண்ட் சார் அப்படின்னார். ஓ அப்படியான்ட்டு அப்புறம் சேரனுக்கு தைரியம் இருந்தால் நேராக என்கிட்ட பேச சொல்லி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண சொல்லாதே கூட ஏதோ திட்டி அனுப்பிச்சிட்டேன். அந்த பையன் தான் பின்னால் டைரக்டர் ஜெகன் அவர். அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்ச அடடா இவரையாடா திட்டு அப்புறமா வருத்தப்பட்டதெல்லாம் உண்டு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கும் சேரனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தகராறு இருந்தது. அவர் அடுத்து ஒரு வேலை பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரே துறையில் இருந்தாலும் இப்போ நமக்கு பிடிக்காதவங்க நம்ம துறையிலே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களை கையில் வச்சுட்டு நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரீலான்சர் தானே, ஒரு 15 பத்திரிகைகள் எழுதிக்கிட்டு இருக்கேன். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த ஆளை கூட வச்சுட்டு ஒவ்வொரு பத்திரிகை ஆசிரியரே மீட் பண்ணி இந்த பிஸ்மிக்கு உங்கள் பத்திரிகையில் எழுத வாய்ப்பு கொடுக்காதீங்க அப்படின்ட்டு என்னுடைய தொழிலையே வந்து அவர் முடக்குவதற்கான ஒரு வேலையை பார்த்தார். இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் கூட இப்படி பண்ணதில்லை, அது வந்து என்னை ரொம்ப கோபப்படுத்திடுச்சு. ஸோ இப்படி போச்சு எங்கள் ரெண்டு பேருக்குமான அந்த அனுபவங்கிறது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த பாண்டவர் பூமின்னு ஒரு படம் அவர் எடுக்க ஆரம்பிக்கும் போது தான் மீண்டும் ரெண்டு பேரும் சந்திச்சு, அப்புறம் அந்த கசப்புகளையெல்லாம் மறந்து மறுபடியும் நண்பர்களாக போக ஆரம்பித்தோம். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தேசிய கீதம் பஞ்சாயத்து ஒன்று இருக்கு. ஆமாம், அது ஒரு பஞ்சாயத்து, இதில் தேசிய கீதம்னு ஒரு படம் எடுத்தார். அப்போ என்ன பண்ணேன், எனக்கு வந்து ஒரு முன்னணி பத்திரிகையில் அந்த படத்தினுடைய ஒரு கவர் ஸ்டோரி கேட்டாங்க. ஓகே பண்ணித்தரேங்க, வந்து உங்களுக்கு தெரியுமில்ல இப்போயே எப்படியெல்லாம் கதையெல்லாம் அப்படி மூடி மறப்பாங்களோ அதே மாதிரி தான் அன்னைக்கும் இருந்தது. அன்றைக்கி நான் தற்செயலாக ஃபிலிம் சிட்டிக்கு போகிறேன், நான் காலையில் போகிறேன், முதல் நாள் நைட் எஃபெக்டில் வந்து அங்கே ஒரு பொதுக்கூட்டம் எடுத்திருக்காங்க. நாசர் தான் முதலமைச்சர், அந்த ஹோர்டிங்லாம் இருக்குது, மூன்று தலைமுறை கண்ட முத்தமிழே அப்படின்லாம் அந்த ஹோர்டிங்லாம் இருக்குது. நான் பார்த்தேன் என்னது கருணாநிதியை சொல்கிற மாதிரி இருக்கேன், அப்போ திமுக ஆட்சி நடக்குது. நான் டப்பு டப்புன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த தேசிய கீதம் கதை வந்து ஒரு முதலமைச்சரை கடத்துகிற கதை இது அப்படின்ட்டு இவர் கருணாநிதியை கடத்துகிற மாதிரி கதைன்னு எழுதி அது வேட்டிய நீளமும் மாதிரியே இருக்கும். அதில் ரம்பா கேரக்டர் தான் கனிமொழி கேரக்டர் மாதிரி இவங்க சித்தரிச்சிருக்காங்கிற மாதிரி நான் எழுதி அது பெரிய பிரச்சனையாகி அதனாலேயும் சுயரனுடைய கோபம் என்மேல் திரும்பி அப்படி போச்சு. இது மாதிரி பிரச்சனைகளை நீங்களும் சந்திச்சிருக்கீங்களா? உண்டு சார். விவேக்கை பேட்டி எடுக்க ஒரு தடவை போனோம் குங்குமத்துக்காக. அதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் குங்குமத்தில் விவேக்கை ஒரு பேட்டி ஒன்று எடுத்திருக்காங்க. அதுக்கு தலைப்பு வந்து சிவாஜியால் எனக்கு பெருமைன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னால் சிவாஜிக்கு பெருமைன்னு மாற்றி போட்டாங்க. அதில் வந்து பிரபு சார் பயங்கர கோபப்பட்டு விவேக் ஏதோ சொல்லி, விவேக் வந்து வேற எங்கேயோ ஷூட்டிங்கில் இருந்துருக்கிறார் அந்த புக்கு வரும்போது, அந்த ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு நேராக பிரபு நேராக வந்து பார்த்து மன்னிப்புலாம் கேட்டுட்டு, இல்லை சார் நான் சொன்னது அப்படி இல்லை தப்பாக சொல்லிட்டாங்கங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு போயிருக்கிறாரு. இந்த சம்பவம் ஒரு பக்கம் நடந்தால் கூட இவ்வளவு பிரச்சனை ஆகிருக்குங்கிறது எனக்கு தெரியாது. திரும்பவும் விவேக் ஒரு பேட்டி எடுக்கலான்ட்டு நான் போகிறேன். போனால் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். பொதுவாகவே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சேரை போட்டு உட்கார வைப்பாங்க, எவ்வளோ கோபமாக இருந்தாலும் நம்ம அவங்கள பற்றி எவ்வளோ கான்ட்ரவர்சி இருந்தாலும் போனவுடனே சார் உட்காருங்க சார்னு ஒரு சேர் கொடுப்பாங்க, டீ காஃபி ஏதாவது கொடுத்துட்டு தான் பேசவே ஆரம்பிப்பாங்க. இதுதான் நடைமுறை. இவர் என்ன பண்ணிட்டார், இப்படி உட்காந்துருக்காரு, நான் நின்றுட்டுருக்கேன், உட்காந்துட்டு அவ்வளோ திட்டு திட்டுறாரு, அவனை வெட்டிக்குவேன் இவனை வெட்டுருவேன் நான் யார் தெரியுமா ஆச்சா போச்சான்னு திட்டுறாரு. எனக்கு அவ்வளவு திட்டுக்கு மத்தியிலையும் இவர் உட்காந்துட்டு திட்டுறாரு, நம்ம நின்றுட்டு இருக்கமேங்கிற ஒரு உணர்வு உறுத்திக்கிட்டே இருக்கு. பக்கத்தில் ஏதாவது சேர் இருந்தால் நம்மளா போட்டு உட்காந்துக்கலாமான்னு பார்த்தா அதுவும் இல்லை. நீங்க வரத்துக்கு முன்னாடி எடுத்து ஓரமாக சொல்லியிருப்பாரு. எனக்கு பயங்கர கோபம், என்ன பண்ணிட்டேன், சரி சார்ன்ட்டு நான் மட்டும் வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் விவேக் வந்து ஒரு பெரிய பகுத்தறிவுவாதி அப்படிங்கிற மாதிரியே எல்லாருக்குமே நினச்சிட்டு இருந்தது. அப்படி தான் அவர் கோயிலுக்கு போவார், சாமி கும்பிடுவார் அப்படிங்கிறதெல்லாம் யார்கிட்டையும் அவரும் சொன்னதில்லை. இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த விவேக்கை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு. வேறொரு பத்திரிகையில் என்ன பண்ணேன், ராமகோபாலனை போய் பேட்டி எடுத்தேன். பேட்டி எடுத்து இந்த மாதிரி விவேக் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி இந்து மதத்துக்கு இழிவான கருத்துக்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க
அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டனே, அவர் அதுக்காக தான் காத்திருந்து மிக சிறப்பாக சில பதில்கள்லாம் சொன்னார். அதை வந்து ஒரு தலைப்பாக போட்டு அது வந்து போஸ்டர்லாம் அடித்து எல்லா இடத்துலையும் ஒட்டினோடனே டென்ஷன் ஆகிட்டாப்ல விவேக். ஏன்னா இந்துக்களுடைய மொத்த கோபமும் விவேக் பக்கம் திரும்புகிற அளவுக்கு ஒரு பேட்டியை கொடுத்துட்டார் ராமகோபாலன். உடனே ஓடி போய் ஆனந்த விடலில் உட்காந்து, நான் வந்து பயங்கரமாக சாமி கும்பிடுவேன், வெள்ளிக்கிழமானா வடபழனி கோயிலில் நான் சுற்றி வருவேன் அப்படின்லாம் சொல்லி ஒரு பெரிய பேட்டி கொடுத்து அதை வந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். ஸோ அப்படி நடந்துச்சு. அதுக்கப்புறம் நண்பர்களாகிட்டான். பிஸ்மிக்கு நல்லா தெரியும். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய மரியாதை வந்து நடிகர்கள் மத்தியில் இருந்தது. ஸ்டார்ஸ் பூரா வந்து பத்திரிகையாளங்க போனால் அப்படி எழுந்துருந்து வரவேற்பாங்க. ஆனால் இப்போ அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கா? எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன எழுந்து நிற்பாங்க, இப்போ வந்து ஐயோ பத்திரிகையாளர் வர்றாங்கன்னு இந்த பக்கமாக கலங்கி ஓடுட்டு. அது உண்மையிலே ரொம்ப ஒரு துரதிஷ்டமான விஷயம் சார். அது என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அது நம்ம ரொம்ப பெருமையும் சொல்லலாம். நான் ஏறக்குறைய ஒரு 85 காலகட்டத்தில் தான் இங்கே வந்தேன். இன்றைக்கு வரைக்கும் எந்த நடிகர் கூட நான் ஒரு ஃபோட்டோவே எடுத்ததில்லை. அதில் வந்து நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். நான் என்னுடைய கர்வம் என்னென்னா, நீங்கள் நடிக்கிறதுல பெரியாலும் நான் எழுதுறதில் பெரியாலும். உங்களை மாதிரி என்னால் நடிக்க முடியாது, என்னை மாதிரி உங்களால் எழுத முடியாது. அப்புறம் நான் ஒரு ரஜினி சாரையோ ஒரு கமல் சாரையோ நான் பேட்டி எடுக்கிறேன்னா கீழே வந்து ஜே பிஸ்மின்னு போட்டிருக்கிறத வச்சே இவன் வந்து அவரை மீட் பண்ணியிருக்காருங்கிறது அண்டர்ஸ்டூடு. அதை நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து இதுக்கு நான் மாட்டிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. இப்போ ஏறக்குறைய இவங்கெல்லாம் அப்படி தான், அது மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைய தலைமுறை பார்த்தா சினிமா நடிகர்களுடைய அந்த வெறி பிடித்த ரசிகர்களை பத்திரிகையாளனுங்கிற ஒரு முகமூடியை போட்டுட்டு அந்த மீடியாவுக்குள்ளே வந்துட்டான். இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு நடிகர்கள் 7 மணிக்கு ப்ரெஸ் மீட்டுன்னா 6:59:05 தான் உள்ளே வர்றாங்க. அரை மணி நேரம் உள்ளே வந்து முன்னே வந்துட்டா இவங்க செல்ஃபி எடுக்கிறேன் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு போட்டு அந்த ஃபங்க்ஷனுக்காக ஒரு புது ட்ரெஸ் போட்டுருந்தால் கூட கிழிச்சு தான் அனுப்புகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு நான் கேட்டீங்கன்னா இங்கே வந்து இந்த ரசிகர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி நான் விளையாட்டுக்கு சொன்ன மாதிரி பத்திரிகையாளன்னு கண்டாலே தெரிச்சு ஓடுற ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க. முன்னையெல்லாம் வந்து ஒரு 6 மணிக்கு ப்ரெஸ் மீட்னா 1 மணி நேரம் முன்னாலையெல்லாம் செலிபிரிட்டிகள்லாம் வந்து நம்மளோட அவ்வளோ ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்த காலமெல்லாம் போயிடுச்சு. அதில் வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னு சொல்லப்போனால், நம்ம ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறதே ஒரு கர்வத்தோடு நம்ம இருந்த சூழல் போய் இன்றைக்கி ஜேர்னலிஸ்ட்னு சொல்லும் போதே நம்மளை மீறி வந்து ஒரு அவமான உணர்வு வருது. அந்த சூழலுக்கு இன்றைக்கி கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி 1-to-1 சந்திப்பே இல்லை, இல்லை சுத்தமாக போயிடுச்சு. மேக்ஸிமம் ஒரு பெரிய விழா நடத்துகிறாங்க, ப்ரெஸ் மீட்டுங்கிறது ஒரு விழா மாதிரி தான் நடக்கும். அதெல்லாம் என்னென்னா இந்த பிஆர்ஓக்களுடைய சுயநலத்தினால் அந்த பத்திரிகையாளர்களை யார் யாரையே கொண்டாந்து உள்ளே விட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு திமுக அதிமுகவுடைய பொதுக்குழு மாதிரி நடக்குது ப்ரெஸ் மீட்டு. ஒரு 300 பேர் 350 பேர் உட்காந்துருக்கான். இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜு வரைக்கும் கேமரா. அந்த வர்ற நடிகர் நடிகைகளுக்கு யார் என்ன பத்திரிக்கை, இவர் என்ன பத்திரிக்கை, அவர் என்ன பத்திரிக்கை எதுவுமே தெரியல. அவர் குத்து மதிப்பு அப்படியே பார்த்து பேசுகிறாரு. மொத்த பேரும் பத்திரிக்கை தான் போல இருக்குன்ட்டு இந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்குது. லீடிங் மேகசினோட ரிப்போர்ட்ரு அவரே அந்த நடிகைக்கு தெரியல நீங்கள் எந்த பத்திரிக்கை சார் அப்படின்னா. ஆமாம், அதாவது பார்த்தீங்கன்னா திரையுலகமே மதிக்கிற ஒரு மிகப்பெரிய பத்திரிக்கை. அந்த ரிப்போர்ட்ரு வந்து உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னால் நடிகர்களே அவர் வீட்டுக்கு நள்ளிரவு 12 மணிக்கு வான்னு சொன்ன கூட போகிற அளவுக்கான ஒரு பத்திரிக்கை. அவரை வந்து ஒரு நடிகை கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் எந்த பத்திரிக்கை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு இன்றைக்கி. அதெல்லாம் ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம்தான். இல்லை பத்திரிகையாளர்களுக்கும் நடிகர் நடிகர்களுக்கும் இருந்த உறவு முன்ன மாதிரி இல்லாததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன, நான் என்ன என் பார்வையில் பார்க்குறேன்னா, அப்போ நடிகர்கள் வந்து மனம் திறந்து தங்களை பற்றிய எல்லா விஷயங்களையும் பத்திரிகையாளர்கள் சொல்லுவாங்க. நிச்சயம், அதாவது அவங்கள பற்றி ஏறக்குறைய ஒரு 80% நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு நட்பு இருந்தது. ஆனால் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் அந்த பத்திரிகையாளர் எழுத மாட்டாங்க. ஆமாம், ஆஃப்டர் ரெக்கார்டுன்னு ஒரு விஷயத்தை நம்ம கழுத்தை எடுத்தால் கூட எழுத மாட்டோம்ல, அந்த நம்பிக்கை. எதை எழுதலாம் எதை எழுதக்கூடாதுன்னு ஒரு எல்லை இருந்தது. ஆனால் இப்போ தெரிஞ்சால் அதை வந்து உடனடியாக பரபரப்பாக அன்றைக்கி சாயங்காலமே எழுதுகிற ஒரு மனப்போக்கு எல்லாத்தையும் இருக்குது. அதன் காரணமாக கூட நட்சத்திரங்கள் விலகிறாங்களோன்னு எனக்கு ஒரு எண்ணம். இல்லை அது உண்மை தான் சார். அந்த போன தலைமுறை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி, இப்போ நீங்களும் பத்திரிகையாளர் இருந்தாங்க, உங்கள் தலைமுறையில் இருந்த நம்பிக்கை என் தலைமுறையில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த தலைமுறையில் அந்த நம்பிக்கைங்கிறத இல்லாமல் போயிடுச்சு. அது நான்லாம் ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கும்போது என்னை வச்சுக்கிட்டு ஒரு முன்னணி ஹீரோ வந்து இன்னொரு தயாரிப்பாளர்கிட்ட சம்பளம் பேசுவார். அடடா இவன் போய் எழுதிடுவானே அப்படின்லாம் அவர் யோசிக்கவே மாட்டான். நம்ம எந்திரிச்சா கூட உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. என்னென்னா நிச்சயமாக இவர் வந்து போய் எழுத மாட்டார் அப்படின்ட்டு. அதே மாதிரி என்னென்னு கேட்டால் இப்போ பேட்டிக்காக ஒன்று சொல்லுவாங்க நம்ம முடித்ததுக்கு அப்புறம். ஆக்சுவலி நீங்கள் கேட்டதுனால சொன்னேன், உண்மை என்ன தெரியுமாட்டா ஆஃப் த ரெக்கார்டாக ஒரு உண்மையை சொல்லுவாங்க. அதுவும் வந்து நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் அதை நம்ம கழுத்தறுத்தா கூட வெளியில் சொல்ல மாட்டோம். அது வந்து இந்த தலைமுறையில் வந்து அது இல்லாமல் போயிடுச்சு. அந்த நம்பிக்கை இப்போ செதஞ்சு போனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை நான் இதுதான் சொன்னேன். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்திரிகையாளனா எனக்குள் ஒரு விதை இருந்தது, அது என்னைய கொண்டாந்து இந்த இடத்துல நிறுத்துச்சு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இவர் ஒரு எழுத்து ஆர்வம் இலக்கிய ஆர்வம் இருந்து இவரை வந்து காலம் வந்து இங்கே கொண்டாந்து நிறுத்தினது சக்தி அதே மாதிரி வந்திருக்கான்.
இந்த மாதிரியான நோக்கங்களோடு பத்திரிகையில் இருந்த நிலை மாறி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சினிமாவில் நடிக்கணும் அல்லது விஜய் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அஜித் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அதுக்கு என்னடா ஷார்ட்கட்டு அப்படின்னு வந்து இவங்க உள்ளே வந்ததுனால அந்த ஒரு பத்திரிகை துறை அதனுடைய எத்திக்ஸு என்ன ஒரு ஜேர்னலிசம்னா என்ன அதனுடைய மரியாதை எப்படி இருக்கணும் அந்த மாதிரி எந்த விஷயமே தெரில. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஒரு பத்திரிகையில் இருக்கிறதே பத்திரிக்கைன்னு நம்ம சொல்ல முடியாது மீடியாவில் இருக்கிறதே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரியான ஒரு மனோபாவம் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. பட் ஆனால் நம்ம மாதிரியான ஆட்களுக்கு அப்படி கிடையாது இல்லை, இது வந்து வேறு. பட் நான் ஆரம்பத்தில் வரும்போது ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தேன், அந்த பிஸ்மிங்கிற இண்டிவிஜுவலுடைய மரியாதை எந்த இடத்துலையும் ஒரு படி கீழே இறங்கக்கூடாது. அதுக்கடுத்து பிஸ்மிங்கிற பத்திரிகையாளனுடைய மரியாதை வந்து அதை விட உயர்வானது, அதுக்கு மேலே அந்த பத்திரிகை அப்படிங்கிற அந்த மீடியத்தினுடைய மரியாதை எங்கேயுமே குலையக்கூடாது. நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். இவர் சொன்னார்ல நான் விவேக்கை பார்க்க போனேன் அந்த சேர் போடல எனக்கு அவ்வளோ கோபமாக வந்துச்சு அப்படின்ட்டு. நான் என்னென்னா சில பேர் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு 8 மணிக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க, நான் வீட்டுக்கு போயிடுவேன் 8:30 வரைக்கும் நான் பார்ப்பேன் அதிகபட்சம். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளை வர சொல்லிட்டு மறந்துருப்பாங்க அல்லது தூங்கிடுவாங்க அல்லது ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால அவங்க ரெடியாகி வர்றதுக்கு லேட் ஆகும். நான் வந்து அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் தான் நான் வெயிட் பண்ணுவேன். அதுக்கு மேலே டிலே ஆச்சுன்னா உங்கள் சார்ட்டை சொல்லிடுங்க அப்புறமா அவர் ரெண்டு கிளம்பி போயிடுவேன். அதுக்கு மேலே நான் வெயிட் பண்ணவே மாட்டேன் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. என்னென்னா நீங்கள் தூங்குனா கூட நீங்கள் ரெடியாகி வர்றதுக்கு 1/2 மணி நேரங்கிறது போதுமானது அப்படின்னு நான் நினப்பேன். அதே மாதிரி நான் வந்து இவர்கிட்டலாம் சொல்லுவேன், நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன் அவரால் தவிர்க்க முடியாமல் ஃபோனை எடுக்க முடியல அப்படின்னா ஒரு 24 மணி நேரம் நான் அவருடைய அழைப்புக்காக காத்திருப்பேன். அவர் என்னை கூப்பிடல அப்படின்னா அடுத்த அவர் நம்பரே டெலீட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் அவர் ஃபோன் போட்டார்னா நான் எடுக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு சில இது எல்லாமே பிஸ்மிங்கிற ஒருத்தனுடைய சுயமரியாதை கிடையாது, ஒரு மீடியா மேனுடைய சுயமரியாதை. ஆனால் இந்த இது வந்து இந்த தலைமுறையில் இருக்குமாங்கிறது எனக்கு நிச்சயமாக தெரியல, அது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி இந்த நடிகர்களுடைய அந்த நட்பு, அவங்க வந்து ஒரு விஷயத்தை நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க அது வந்து உண்மையிலே பார்த்திங்கன்னா பத்திரிக்கையில் எழுதினோம்னா அதுதான் ஹாட் நியூஸு, எல்லா சேனல்லையுமே தலைப்பு செய்தியாக தகுதியான ஒரு விஷயம். ஆனால் கழுத்து அறுத்தா கூட நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், நான் எழுத மாட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தகவலை என்னுடைய சக பத்திரிகை நண்பர்களிடம் ஷேர் பண்ண மாட்டேன், அது ரொம்ப முக்கியம். அதுக்கும் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகை எனக்கு ரொம்ப தோழி, ரொம்ப நெருக்கமான தோழி. இப்போ அவங்க என்னன்னா ஒரு தரை லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இந்த தகவல் எனக்கு தெரியும் பல மாதமாக நான் எழுதலை. அதே நேரம் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பத்திரிகையாளர், அவர்கிட்ட நான் என்ன பண்ணேன், அவர் என்னை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட தற்செயலாக நான் சொல்லிட்டேன். பார்த்தா அவர் தினத்தந்தியில் விளம்பரம் கொடுத்த ரேஞ்சில் எல்லாத்தையும் சொல்லிட்டார். அதுக்கப்புறமா தான் நான் உசாரான அடடா நம்ம இந்த ஆஃப் த ரெக்கார்டை நாம் எழுதாமல் இருக்கிறது மட்டும் இல்லை நம்ம சக பத்திரிக்கையாளர்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கணுங்கிற அந்த பாடம் வந்து அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன். இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் பத்திரிகையாளர் சந்திச்சிருந்தாலும் சில பேர் வந்து நம்முடைய கட்டுரைகளை பாராட்டுறவங்களும் உண்டு. அது மாதிரி நீங்கள் எழுதின கட்டுரைகளில் நீங்கள் பார்த்து அவங்க எழுதின பேட்டிகளில் உங்களை பாராட்டின கலைஞர்கள் சந்தர்ப்பம் அது மாதிரி எதாவது இருக்கா? சேரனுக்கும் எனக்கும் ஏற்பட்ட பழக்கமே அப்படி ஒரு இதுதான். ஓ, அவருக்கு மாறுபட்டது உங்களுக்கு? ஆமாம், பொற்காலம் படத்துக்கு ரிவ்யூ எழுதியிருந்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு சேரன் பழக்கம் கிடையாது. அந்த ரிவ்யூ படிச்சுட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அப்போல்லாம் அந்த மாதிரி செல்ஃபோன்லாம் கிடையாது இல்லை, என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரை சந்திக்க போன நிறுவனர்கள்டெல்லாம் சொல்லி சொல்லி அனுப்பிட்டு இருந்திருக்கிறாரு. நான் என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க அதுமாரி சேரன் சார் வந்து உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாரு அப்படின்ட்டு. நான் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனேன், அப்போ தான் வந்து அவர் படுத்துருக்கிறார். அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு சாப்பிட்டுட்டு போய் படுத்துருக்கார். அந்த நேரம் யாரும் அவரை எழுப்ப மாட்டாங்களா. இப்போ நான் போயிட்டு சார் இல்லையாண்ணா சார் தூங்கிட்டு இருக்காங்க ஒரு 1 ஹவர் கழித்து வாங்க அப்படின்னு அவங்க மிஸ்ஸஸ் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரிங்க நான் சார் எழுந்திரிச்சாருன்னா அந்தனன் வந்துட்டு போனதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிராஸ் பண்ணுறேன். ஐயோ சார் உங்களை தான் சார் அவர் சொல்லிகிட்டே இருக்கார் கொஞ்சம் இருங்க அப்படின்னு போய் எழுப்பி விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அதுதானே நம்ம எழுத்துக்கான மரியாதை அதுதானே. உங்களுக்கு அது மாதிரி இந்த திரையுலகத்தில் ஒரு அங்கீகாரம் அப்படின்னு கிடச்சதுன்னா எதாவது சொல்லுங்க நீங்கள். அங்கீகாரம் இல்லை சார், கிடைக்கல. அதுதான விஷயம், அங்கீகாரம் திரையுலகத்தில் கிடைக்காதனால தான் நம்ம வந்து மீடியாவிலேயே வந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கோம். ஆமாம், ஆக்சுவலாக நான் தானே சொன்னோம், ஆசைப்பட்டு வந்ததே நம்ம வந்து நடிக்கணும் அப்படின்னு தான் ஆசையோடு தான் வந்தோம். அதை நம்ம ட்ரை பண்ணுறோம், அது ஒரு கட்டத்தில் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது அது கிடைக்காதும்போது சரி நமக்கு பிடிச்ச இன்னொரு மீடியா வந்து இன்னொரு துறை வந்து மீடியா, அப்போ அதுலேயே நம்ம போவோம் அப்படிங்கிறனால தான் நாங்கள் அப்படியே நான் எல்லாமே ஆன்லைன். அதாவது மீடியா வந்து அச்சுத்துறையிலேருந்து அதுக்கு முன்னாடி நான் முதல்ல தினபூமிங்கிற டெய்லி மே பேப்பரில் வந்து லேஅவுட் ஆர்டிஸ்ட்டாக தான் ஒர்க் பண்ணேன்.
அதுக்கப்புறமா தான் நான் ஜெமினி சினிமாங்கிற சினிமா மேகசினுக்கே வந்தேன். ஏன்னா அப்படியே ரீச் பண்ணலாம் அப்படின்னு. அப்படியே வந்து நான் நிறைய நண்பர்கள் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லோரு கூடயும் போவேன், வருவேன், வாய்ப்பு கேட்பேன், இது பண்ணுவேன். அது பெருசாக இதாகாது. ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க, ஒரு 8 மாதம் கழித்து வாங்க, ஒரு 1.5 வருஷம் கழித்து வாங்க, அப்போ தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு. அது வரைக்கும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? ஏன்னா நம்ம வில்லேஜிலேருந்து வந்தவங்க, அதனால் சரி இவ்வளோ தூரம் வந்து நம்ம சினிமாவை வந்து இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கேரக்டருக்கும் அதுக்கும் செட் ஆகலை. எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் மீடியா. சரி ஓகே, அதிலே ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு அப்படியே போயிட்டு. உடனே கமல் சார் வந்தார், வந்து வணக்கம் வச்சுட்டு, ஓகே உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ட்டு அவருக்கு உள்ளே போகிறாரு. நான் உடனே உட்காந்துட்டு, சார் இதுக்கு தான் வர சொன்னீங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே டப்புன்னு இப்படி திரும்பினார், வேற அப்படின்னாரு. இல்லை சார், உங்களையெல்லாம் பேட்டி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம், அப்படி இருக்கும்போது எங்களை வர சொன்னீங்க, வந்துட்டு ஒரு வணக்கம் மட்டும் வச்சுட்டு போகிறீங்களே அப்படின்னு. அப்படியா, சரி பேசுவோம் அப்படின்ட்டு உட்காந்துட்டார். ஒரு எல்லா நாடுகள்லேயும் மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் நமக்கு நண்பர்களாக இருக்காங்க. அதில் பல பேர் சினிமா எடுக்கணும்னு எங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது என்னென்னா, தயவுசெய்து இங்கே வராதிங்க, அப்படியே அங்கேயே போயிருங்க. ஒரு தடவை இன்றைக்கி பிரபலமாக இருக்கிற அஜித் விஜய் ரெண்டு பேருமே வந்து பொதுவாக பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறது இல்லை. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும், அப்போ உங்களோட எப்படி பழகிறது? நிச்சயமா விஜயும் அஜித்தும் இன்னைக்கு வந்து நம்ம நினைச்ச பார்க்க முடியாத உயரத்தில் இருக்காங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் அவங்களுடைய வளர்ச்சிக்கு நாமெல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்கோம், ரொம்ப நெருக்கமாகவும் இருந்திருக்கோம். அதே நேரம் விஜய் வந்து யார்கிட்டையும் ஜோவியலாக பேசலைங்கிற ஒரு ஃபீலிங் அவருக்கு எப்பயுமே இருக்கும். சாரி, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.